ஹலோ பைஸ் நீங்கள் சிவன் விஷால் விஷால் சேனா இன்னைக்கான வீடியோ என்னடா பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, தரமான லாஸ்ட் சர்வே இதுதான் கைஸ் பார்க்க போகிறோம். யாருமே இந்த அளவுக்கு லாஸ்ட் ஒன் சர்வே கண்டிப்பாக பார்த்துக்கிங்க நான் அடித்து சொல்லுவேன். லாஸ்ட் ஒன் சர்வேனா எப்படின்ட்டு இப்போ சொன்னோன்னா சர்பிஸ் உழைக்க விரும்பல. அதே அப்படியே நம்ம இந்த இடத்துல குதிச்சு ரூட்லாம் எடுக்கலான்ட்டு எடுக்க பார்த்து அப்படியே ஓடிடுவோம் கைஸ். இங்கே பாருங்க, இந்த பட்டில் நான் யூஸ் கொடுக்க மறந்துவிட்டேன். சரி, நம்ம திருப்பி எடுக்கலான்னு பார்த்து நமக்கு அவமானமாகிடுமேன்ட்டு திரும்பாமல் போயிட்டோங்க கைஸ். கைஸ் அப்புறம் இப்போ தான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து வாய்ஸ் கொடுக்குறேன் கைஸ். ஸ்கூல் முடிச்சுட்டு பாருங்களா, அங்கே இங்கே தான் எப்படி புல்சில் ஸ்கார் இருக்குண்டா ஒட்டுக்காருங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தா எல்லாம் பிஞ்சு போயிட்டானுங்க. இங்கே பாருங்க பின்னாடி அடிச்சுப்பான். ஸோ இங்கே பாருங்க அடுத்தது இப்போ போய் அப்படியே நான் ஆசை அப்படியே எவனா வந்து கோல் போட்டு காப்பாற்றுங்கடா காப்பாற்றுங்கன்னா எவனும் வரல, சும்மா வெட்டியே நான் வந்து தான் மீதி அப்படின்ட்டு போயிட்டேன். இப்போ பாருங்க என்ன நாட்கள் இதை என்னை முடிச்சு விட்ருவான். அப்புறம் வந்து அந்த அலிசாங்கிறவங்கள அலிசான் இருக்கானா வந்து என்ன தான் இவ பாருங்க ரிவைவ் பண்ணிட்டு இருப்பான் பாருங்களேன். யார் சாமி நீ எங்கே சாமி வர அப்படிங்கிற மாதிரி இப்போது வந்து முடிப்பான் பாருங்களேன். இப்போ பாருங்க இவன் வந்து பிங்கின் பெட்டு இல்லை, இவன் அதனால் இப்போ க்ளோவல் போட்டானா என் தம்பி இந்த டைம்ஸில் வந்து க்ளோவல் கிடச்சிருச்சு, அவன் வந்து போட்டு போயிட்டான். பாருங்க திடீர்னு ஃபோல் ஸ்குவாடு அப்படி சுற்றி போடும் பாருங்கள் உனக்கு. இப்போ சரி இவன் எப்படி செத்துருவான், அதனால் அவன் வந்து நான் ஓட சொல்லி ரிவைவ் பண்ண சொல்லிட்டோம், ஆனால் ஓடாமல் அடிக்க பார்த்தான். சரி அப்படியே சரி நம்ம சொன்னேன் ரிவைவ் பண்ணி விட்லான்ட்டு என்னை சொன்னேன், என்ன ரிவைவ் பண்ணுறான் என்ன ரிவைவ் பண்ணான்னு சரி ரிவைவ் பண்ணி விட்டான். பாருங்களுக்கு கெத்து காட்டும் லாஸ்ன்னு சரி இது ஆமாம். இப்போ பாருங்கள் இங்கே நின்றுட்டு அடிப்பான் பாருங்கள். இப்போ தான் ஓட சொல்லிட்டோமா இப்போ பாருங்க ரிவைவ் பண்ணி விட்டேன். நான் போயிட்டுருக்கேன், நான் வந்து அப்படியே அந்த ஒரு லூட் பாக்ஸ் எப்படின்னே தெரியல முடிச்சு விட்ருக்கான் போல அப்படின்ட்டு சரி அப்படியே முடிச்சிருப்பான் போல. அங்கே போய் நான் லூட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஜோன் சைடு நம்ம ஜோன் சர்வீஸ் ஒன்னே பண்ணுவோம், ஜோன் கேட்டதுனால் கொஞ்சம் ஜோன் சர்வே பண்ணுவோம் அப்படின்ட்டு போவோம் கைஸ். ஆனால் நிறைய லைஃப் குறையும். சரி அலோக் போட்டே ஃபுல் பண்ணிப்போன்ட்டு அலோக் போட்டு ஃபுல் பண்ணிப்பேன் பாருங்கள். அப்புறம் பான்ஃபேரும் போட்டுப்பாங்க கைஸ். நான் சும்மா எப்போ நான் பான்ஃபேர் தான் எடுத்துருவேன், ஆனால் நீங்களே பாருங்கள் சொன்னோம். ஸோ என்னடாது, ஆனால் இது ரெண்டாவது மட்டும் வேண்டாம் கைஸ், சத்தம் கைஸ் மரம் வந்து போயிட்டு பாருங்க. அப்படியே மலை மேலே ஏறிப்போம். சரி இந்த இடத்துல கம்மியாக தானே குறையுங்க, நம்ம லோ ஜோனில் போய்ப்போம் அப்படின்ட்டு போனேன் கைஸ். அப்படியே லூட்லாம் எடுத்துருவேன். சரி அவன் வந்து அப்படியே அங்கே அப்படியே கீழே போயிடுவான் அப்படின்னு நான் மேலே போயிட்டேன். கீழே போயிடுவான் நான் மேலே போயிடுறேன். அவள் பாருங்க எண்ணிஸ் அடித்து முடிச்சு விட்றாங்க. சரி எண்ணியும் அட்றா எண்ணியும் அட்றான்னு சொன்னால் சரி நான் அடிக்கவே இல்லை, அடிப்பான் அடினு சொன்னால் நான் போனேன். அப்புறம் வேணான்ட்டான் நான் ஓடி போயிட்டேன். எவ்வளோ லூட்டு இல்லவே இல்லை, சுத்தமாக மில்லில் தேடு தெடுத்துட்டு ஒரு லூட்டு கூட இல்லை, அந்தளவுக்கு பொருட்கள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சரி நம்ம எம்ஏசோன் நம்மகிட்ட ஸ்கின் இல்லை, எம்டென் எடுத்துக்கோண்டு எம்டென் எடுத்துக்கிட்டு எனக்கும் எம்ஏசோனும் யூஸ் பண்ண தெரியாது, அது வேறு விஷயம். பாருங்க எப்படி நான் கவன் மட்டும் பாருங்கள் எங்கேருந்து அடிப்பான்னு தெரில. சரி கவர் கூட கவர் கூட எனக்கு கத்துனா நானும் போயிட்டேன். பாருங்க நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து வாய்ஸ் கொடுக்குறேன் கைஸ். நான் ஸ்கூல் போயிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து 9th கைஸ் படிச்சுட்ருக்கேன், அதனால தான் கைஸ் போகிறோம். ஃபுல்லாக ஜோனு போயிட்டு பாருங்கள் எப்படி ஓடுங்கிற ஒரு பீஜம் போ அப்படி வலிமை கொண்டு ஓடு 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 அச்சமில்லி அச்சமில்லி ஓடுன்னு ஒரு விளம்பரம் வரும் பாருங்க, அந்த மியூசிக் போட்டுக்கலாம். எவ்வளோ எவ்வளோ நேரம் ஓடிட்டே இருப்பாரு பாருங்க, ஜோனுக்குள்ளேயும் சுற்றி ஓடுவேன். எப்போப்பா வாட்சில் உள்ள பாருங்க ஏதோ ஒரு பாட்டு சமநாட்டை போட்டிருக்கு. சரி நானும் பயந்துக்கிட்டே இருந்தேன் எவனோ அங்கே இருக்கானா அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா எவனுமே இல்லை கை பாருங்க, இங்கே நின்று எவ்வளோ நேரமாக முடிவு எடுத்துருங்க, நீங்களே டைம் பாருங்க எவ்வளோ நேரமாக முடிவு எடுத்துட்டுருப்பேன்ட்டு எங்கே போகலாம் எங்கே போகலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஜோன் வழியாக ஓடுறேன் அப்படின்ட்டானா நானும் எப்படி ஜோன் வழியாக ஓடிடுவேன். இல்லை பாருங்க ஜோன் வழியாக ஓடி சுற்றி போய் அந்த பிமாசக்தி எதுவும் ஓரமாக ஒரு குட்டியாக ஒரு வீடு இருக்குமே அங்கே போய் தான் கேஸ் நிற்பேன். அப்படியே போய் படுத்துப்பேன். அதே விஷயம் இப்போ தான் டிஜிஸ்பி வீடியோ போட்டிருக்காரோ டிஜிஸ்பி ப்ரோ, அது வந்து எனக்கு தெரில அப்படியே அந்த சீரியஸாக விளாண்டுனது தெரியல. அப்புறம் தான் என் தம்பி வந்து இந்த மேட்ச் முடிஞ்ச போய் டிவி ஸ்பீடு வீடியோ போட்டுருக்கா வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னான்னா நான் போய் அப்படியே பார்த்தேன். பாருங்கள் ஜோனுக்குள்ளே போய் ஜோனுக்குள்ளேயே போயிடுவான்னு பார்த்தோம். அநியாயத்துக்குள்ள குறையுது சாமி, இங்கே பாருங்க இங்கே போய் படுத்துப்பேன் பாருங்கள். படுத்துக்கிட்டு கட் பண்ணி விட்டுருவேன், ரொம்ப நேரமாக படுத்துட்டுருப்பேன் அதனால்தான் நாங்கள் படுத்துப்பேனா ரொம்ப நேரம் ஆகும் கட் பண்ணி விட்டுருவேன். கடைசி ஒரு 10 செகண்ட் வரைக்கும் இங்கேயே இருப்பேன் பார்த்தேன். ஆனால் செம்மையாக ஆனால் என்ன புயாக்கு முடியாமல் போயிடுச்சு. என்ன ஒன்ற விஷயத்தை மட்டும் பாருங்க, அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் உடைக்க விரும்பல பாருங்க. நெக்ஸ்ட்டு லெவல் கில்லன்னு வந்துடும் தெரில எனக்கு வேறு இல்லை, அதே மாதிரி பேர் கொண்ட கில்லன்னு தெரில. இங்கே பாருங்க ஆனால் இந்த போகும்போது சவுண்டு கேட்டக்கூடாது, நம்ம உட்காந்துகிட்டே போவோம். நம்ம இப்போ அவன் கைஸ் நீங்கள் என்ன ரேங்கில் இருந்தேன்னா இந்த மேட்ச் வரும்போது வந்து நான் டைமண்ட் ஃபோல் இருந்தேன், அதனால தான் கைஸ் இந்த மாதிரி பொறுமையாக வீட்டில் ஏன்ட்டுருக்கேன்.
இப்போ மட்டும் டெத்தானா ஒரு -20 -5 ஆகும். அதனால தான் கைஸ் ரொம்ப பொறுமையாக வந்துட்டுருக்கேன். இங்கே இருப்பாங்க கைஸ் எவ்வளோ நேரம் இருப்பேன்னு நீங்களே பாருங்கண்ணா. இந்த மேட்ச்சு அட்லீஸ்ட் புயா கொடுத்துருவோம், எப்படியாவது புயா கொடுத்தாந்துருவோன்ட்டு ரொம்ப வெற்றியோடு விளையாண்டுருந்தேன். என் அண்ணன் வந்து ஏ குளோவல் போட்டு இந்த லாரி மேலே ஏற ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா இருக்கிறதே ரெண்டே குளோவல், இதையும் வேஸ்ட் பண்ணுறேன் என்னால் முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டேன். எவ்வளோ நேரமாக நின்றுட்டுருப்பேன். உங்களுக்கும் போர் அடிக்க அதனால் வெட்டி கதை பேசணும், நான் பேசலாம் தான் தெரியல. எத்தனை பேர் எலிமினேட்டு இங்கே பாருங்க, ரெண்டு பேரும் அங்கே பாருங்க, நெக்ஸ்ட் லெவல் கில்லேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. எத்தனை தொலை அது உண்மையாக நெக்ஸ்ட் லெவல் கில்டா இல்லை சும்மா வேறு யாராவது வச்சுருப்பாங்களா ஃபேனாக அப்படின்னு தான் தெரில. ஓகே அப்புறம் நாளைக்கு வந்து நான் ஹீரோயிக் வீடியோ போட்டேங்க, சி எப்படி ஹீரோயிக் போனான்ட்டு. அந்த ஹீரோ அது அந்த மேட்ச் செமையாக இருக்கும். இந்த அந்த ஹீரோயிக் மேட்ச்சு எப்படி கொண்டு சொல்லிடுங்க, அந்த ஹீரோயிக் மேட்ச். ஆனால் அந்த அந்த டைமில் அது எவ்வளோ அவ்வளோ ப்ளஸ் ஆகும்னு எனக்கு தெரியவே தெரியாது. நீங்களே பாருங்கள் அது எவ்வளோ ப்ளஸ் ஆகும். அதுவும் உட்காந்துக்கிட்டே போவேன். இப்போ பாருங்க அங்கேருந்து ஒரு பொண்ணு வரும் பாருங்களேன், எனக்கு தெரியாமலே போச்சு கைஸ். கடைசியாக ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க, சரி அவங்க ரெண்டு பேரும் சோலோ பீஸு, ரெண்டு பேரையும் அசால்ட்டாக முடிச்சு புயா கிடக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். அப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் டியோ பீஸு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சு போச்சு, சரி டியோ பீஸாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அது வரைக்கும் தெரியவே இல்லை கைஸ். ஆனால் நீங்கள் பாருங்கள் கீழே போட்டிருக்காது, சரி கீழே இருக்கிறவனுங்களுக்குலாம் இதாக இருப்பான்னு நினச்சேன். ஒரு பார்த்தா சோலோ பீஸு கைஸ் பாருங்க, இந்த சைட் ஜோன் இருக்குன்ட்டு வரவே வேணான்ட்டான், வரவே இல்லை. இப்படி ஒழிஞ்சிக்கலாம் கைஸ், என்கிட்ட இப்படி ஒழிஞ்சிட்ருப்பேன் பாருங்க. ஜோன் ஸ்விங்க் ஆகும் பாருங்களேன், காடு இவ்வளோ போகிறான்னு இப்போ தான் கைஸ் எனக்கு தெரிஞ்சு. செம்மையாக அடி 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 அடிக்குது. அந்த கடைசியாக ஒரு ரெண்டு பேர் டியோ இருந்தாங்கன்னு சொன்னல, இப்போ பாருங்கள் என்ன அடிங்கிற ஒருத்த மட்டும் பாரு. சப்ஸ்கிரைபர்ஸு வியூவர்ஸு நீங்கள் என்னோட அடியை பார்த்துடல, இப்போ பார்ப்பீங்க பாருங்க என்ன அடிங்கிறத மட்டும் பாருங்கள் பாருங்கள். காடுச்சு ஒரு எச்சாட்டு உழுவும் பாருங்கள், எப்பா வேற மாதிரி இப்போ பாருங்கள் எச்சாட்டு வெப்பம் பாருங்களேன், கதறி இருப்பான் இன்னாரம். ஆனால் பின்னாடிந்து அடிச்சுப்பாங்க இவ்வளோ மட்டும் முடிச்சிருந்தா புயாக்கு எம்முடைய சோனி M10 14 முடியல. இப்போ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா சி யூ, பை பை கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னு சொன்னானே நீங்கள் போயிட்டான் அப்படின்னு மாதிரி நினச்சிக்காதீங்க. இந்த என்னோட சேனல் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புதுசாக உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.